ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இந்த ஃபோன் வந்து ஐஃபோனில் வந்து 11 இது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 மாதத்துக்கு முன்னாடி தான் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பாவம் 55,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. பாருங்கள், ஷோரூமில் போயிட்டு 55,000 ரூபா பூர்வீக்காவில் வாங்கியிருக்காரு. ஸோ இப்போ 5 மாதத்தில் கொண்டு வந்து இங்கே பஜாரில் விற்கிறாங்க. எவ்வளோ புதுசாக இருக்குது பாருங்கள், அவங்க யூஸே பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை. மொபைல் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காங்க. ஸோ அதுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. 5 மாதத்தில் ஒரு மொபைலை வந்து அவங்க என்ன பெருசாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படிலாம் எந்த மாதிரி யூஸ் பண்ணலை. மொபைல் வந்து பார்த்தாலே தெரியுது அவங்க வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருந்துட்டு விற்கிறாங்கன்றது நமக்கு கண்ணால் தெரியுது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசிக்காக நம்ம இந்த மொபைலை பார்க்கும்போதே தெரியுது. ஸோ செம்ம நீட்டாக செம்ம தெளிவாக இருக்குது. அதே மாதிரி மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா தரமான மொபைல் தான் இந்த மொபைலு. ஐஃபோன் 11 எல்லாராலேயும் விரும்பப்படக்கூடிய மொபைலு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 128 GB, சரிங்களா? 128 GB. பேட்ரி ஹெல்த் வந்து பார்த்திங்கன்னா 96%, அதாவது அந்த நாலே நாலு பர்சன்ட் இறங்கியிருக்கு இந்த ஒரு 5 மாதத்தில். ஸோ 5%, அந்த 4% எதுக்காக இறங்கியிருக்குன்னா அதுதான் அவங்க லைட் யூஸ்டுன்றதை நமக்கு புரிய வைக்குது, சரிங்களா? மொபைலும் வந்து பார்த்திங்கன்னா காம்போ கிம்போ எதுவும் மாற்றலை, சர்வீஸ் போல். ஸோ ஒயிட் கலரு சிம்பிளாக அவ்வளோ டீசெண்டாக வச்சுருக்காப்புல. மேலே ஒரு ஸ்டிக்கரும், அந்த ஸ்டிக்கர் கூட பிரிக்கலை. அந்த கம்பெனி ஸ்டிக்கர் இருக்கும் பார்த்திங்களா, ஆப்பிள் ஸ்டிக்கரு, அதை கூட பிரிக்காமல் வச்சுருக்காங்க. மொபைல் உண்மையிலே சூப்பராக இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடுறாங்க. இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா 36,000 ரூபா, 36,000. நம்ம போய் இன்றைக்கி ஆன்லைனில் இன்றைக்கி போய் வாங்க போனால் கூட நீங்கள் 50,000 ரூபா வச்சுட்டு தான் வாங்க முடியும். ஐஃபோன் 11 நீங்கள் வாங்குறதா இருந்தால் 128 GB நீங்கள் வந்து 50,000 ரூபா வச்சுட்டு தான் வாங்கணும். ஷோரூமில் நான் புதுசாக தான் வாங்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா லாஸ்ட்டுன்னு நினச்சிக்கோங்க. அதே இந்த மொபைலை வாங்கினா உங்களுக்கு 15,000 ரூபா லாபம். மொபைல் வந்து நாலே நாலு பர்சன்ட் தான் இறங்கியிருக்கு, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ஒரு சின்ன கைரேகை கூட படலை. மொபைல் உண்மையிலே தரமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வரும்போது வாங்கிக்கோங்க பஸ், ஏன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரேர் இது, சரிங்களா? அதனால தான் நான் இவ்வளோ சொல்கிறேன். ஸோ வேணுன்றவங்க உடனே கால் பண்ணி வாங்கிக்கோங்க.